நெப்போலியன் தமிழ் சினிமாவில் குறிப்பிடத்தக்க நடிகர்களில் ஒருவராக இருந்தவர். தமிழ் மட்டுமின்றி மலையாளம் உள்ளிட்ட மொழிகளிலும் நடித்திருக்கிறார். சினிமாவில் பிஸியாக இருந்த அவர் திடீரென அரசியலுக்குள் நுழைந்து எம்பியாகவும் மாறினார். இப்படி சினிமா அரசியல் என பம்பரமாய் சுழன்று கொண்டிருந்தவருக்கு மகன் தனுஷுக்கு வந்த தசை சிதைவு நோய் அவரை மாற்றியது. இந்தியாவில் வைத்து ஏகப்பட்ட சிகிச்சைகளை மகனுக்கு கொடுத்தார். ஆனால் சரியாகவில்லை. அதனை அடுத்து தனுஷின் ஆசை கிணங்க அமெரிக்காவுக்கு சென்றார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் நெப்போலியன் அங்கேயே செட்டிலாகி ஒரு ஐடி கம்பெனியும் நடத்தி வருகிறார். அதனை தனுஷ் தான் கவனித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நெப்போலியன் மகனை பார்த்துக் கொள்ளும் முறையை கவனித்த ரசிகர்கள் அவரை தூக்கி வைத்துக் கொண்டாடி வருகிறார்கள். சூழல் இப்படி இருக்க தனுஷுக்கு விரைவில் திருமணம் நடக்க இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனுஷை திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார். அவர்களது நிச்சயதார்த்தம் தமிழ்நாட்டில் சில மாதங்களுக்கு முன்பு நடந்தது. அதனை அடுத்து திருமணம் அமெரிக்காவில் நடப்பதாக இருந்தது. ஆனால் அங்கு குடியுரிமை பிரச்சனை வரும் என்பதால் ஜப்பானில் திருமணம் நடக்க இருக்கிறது. அதற்காக தனது குடும்பத்துடன் அவர் ஜப்பான் சென்றிருக்கிறார். தனுஷின் திருமணம் இந்த மாதம் நவம்பரில் நடக்க இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளில் நெப்போலியனும் அவரது குடும்பத்தினரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக தனுஷின் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்றும் பலர் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த சூழலில் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ பகிர்ந்திருக்கும் நெப்போலியன், அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். எனது மகன் தனுஷின் திருமணத்துக்கு உறவினர்கள் விருந்தினர்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் அவர்களை வரவேற்பதற்கு ஜப்பான் விமான நிலையம் சென்று கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் சாலையோரம் காலை நிறுத்திவிட்டு இந்த வீடியோவை பதிவிடுகிறேன் என்று மகிழ்ச்சியோடு குறிப்பிட்டிருக்கிறார். முன்னதாக தனது திருமணம் பற்றி விமர்சனம் செய்தவர்களுக்கு பதிலடி கொடுத்த தனுஷ், எல்லோருக்கும் வணக்கம். எனது திருமணத்திற்கு வாழ்த்து தெரிவித்து நிறைய பேர் இன்ஸ்டாவில் போட்டிருந்தீர்கள். அனைவருக்கும் நன்றி. மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிறைய பேர் பாசிட்டிவாக பேசியிருந்தீர்கள். சில பேர் எனது திருமணம் பற்றி நெகட்டிவாக பேசியிருந்தீர்கள். நெகட்டிவ் பேச்சுக்கள் என்னை பெரிதாக எதுவும் செய்யவில்லை. சொல்ல போனால் அது எனக்கு மோட்டிவேஷனாகத்தான் இருந்தது. அப்படி பேசியவர்களிடம் நான் ப்ரூவ் செய்து வென்று காட்டியே ஆக வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறேன். அதை ப்ரூவ் பண்ணிட்டு உங்களிடம் வந்து பேசுகிறேன். என்னை போல் இருக்கும் நிறைய பேர் அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் கேட்கவே கூடாது. விட்டுக் கொடுக்காமல் முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து முயன்று கொண்டே இருங்கள் என தெரிவித்திருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.